மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். சைனிவிஸ்கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூப்பர் டூப்பரான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கானத்திலேருந்து லெஃப்டில் நீங்கள் வந்துடணும். வந்துட்டு நடராஜ் சைட்டை இருக்குது, அந்த பாலத்தில் அப்படியே இறங்கணும். இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாலத்தில் இந்த சைடு பிளாக் ஃபாரஸ்ட் கடை இருக்கும். எதிர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு ஸ்லைட் ஆப்போசிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குது, என்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ட்ரன்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் டர்பன் இருக்கும், அப்புறம் வந்து சூப்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ், அப்புறம் இது வந்து புதுசாக இருந்ததுங்க, ரோலர்ஸ் அண்டு ரோலர்ஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டேன், இந்த நம்ம வந்து சிவி அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இது வந்து உங்களுக்கு ஃபைனல் வந்து நூடுல்ஸ் மாதிரி வரும் ஐஸ்கிரீம் அப்படின்னாங்க. என்னது இப்படி தடவிட்டு நூடுல்ஸ் மாதிரியா அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க, ஓரியோ, இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஓரியோ, ஃபைனலாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுறது வந்து கோவா. ஸோ அந்த பாருங்களேன், கோவா வந்து நார்மல் ஒரு கோவா ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக வந்து ஏதோ ஒரு மில்கில் இந்த மாதிரிலாம் ஊற்றிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி ஐஸ்கிரீம் கிடச்சதுங்க. ஸோ ஒரு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. அப்புறம் மதுரைனாலே சொல்லவா வேணும், நம்மளுடைய ஃபேமஸ் ஜிகர்தாண்டா இருந்தது, ஃப்ராங்கிஸ்டாக இருந்தது, அங்கேயே வந்து எல்லாமே இருந்தது, பேன் கேக்கு அந்த ஹாட்டாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரங்கன் மங்கி வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஐபேக் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க, பிரியாணி, சிக்கன், ஃபிஷ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பாருங்கள், அங்கே வந்து என்னென்ன இருக்குது, ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, அப்புறம் வந்து பார்பிக்யூ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பிரியாணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக வந்து இருந்தது. ஸோ அடுத்தடுத்து எங்களுக்கு காலியாகிட்டே இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கடுத்து நாங்கள் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு போகிறப்போ அந்தந்ததோடைய வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு டெம்டிங்காக இருந்தது. எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஸோ இது வந்து டக்கர் டிக்கா, அப்புறம் வந்து பீஸா எக்ஸ்பிரஸ் வந்து க்ளோஸில் இருந்தது. அப்புறம் பாருங்கள், நம்மளோட நம்பி அத்தோ கடை இருக்குது. ஸோ அத்தோ நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே அக்கா வந்து செஞ்சுருப்பாங்க அந்த அத்தோ. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆச்சு பேஜு சாப்பிட்ணும் அப்படின்லாம். அடுத்தது கிழக்கு சீமை. கிழக்கு சீமையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ், பரோட்டா, தோசை, இட்லி, சுக்கா வறுவல் அந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுடைய மதுரை ஸ்பெஷல்ஸ் வந்து நிறையா இருந்தது. அப்புறம் பிளாக் பாண்டாவில் பார்த்தீங்கன்னா மோமோஸு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபருமே நிறையா வச்சுருந்தாங்க, மோமோஸ்லாம் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 3 days ஆகுது, March 5 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்மனண்ட் வந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்மனண்ட்டான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ மதுரை பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கிசைன்ஸு, எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே வந்து சாப்பிட்லாம், ஒரே இடம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அக்சஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ஃபுட்டு இருக்குது, நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் வேர்ல்டு, அதாவது கேமிங் வேர்ல்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 கடை வந்து க்ளோஸில் இருக்குங்க, அதையுமே கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உள்ளவங்க கேமிங் வீடியோலாம் எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபன் வேர்ல்டில் போனீங்கன்னா குழந்தைங்களுக்கும், அதாவது 5 வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்குமே நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் வேர்ல்டு, அப்புறம் ஒரு 2 எக்கு மாதிரி இருந்தது, அதுலேயும் சின்ன குழந்தைங்க உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே எப்பயும் போல் கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவராலாக பார்த்தா நல்ல ஒரு என்டர்டைனிங்கான பிளேஸ், நம்ம போய் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் போய் எடுத்தப்போ நம்ம மணி வந்து 9:45 எக்ஸாக்டாக. ஸோ அப்போவே பாருங்கள் இவ்வளோ ரஷ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ நான் இங்கே வந்து ஒரு கேட்டேன், இங்கே வந்து நான் ஒரு ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டேன் எப்படி இருக்கு என்னன்னு. ஸோ பையன் வந்து சொல்ல போகிறான், என்ன தம்பி எப்படி இருக்குது உனக்கு, இங்கே பிடிச்சிருக்கா? அவர் வந்து நான் வந்து எப்படி இருக்குன்னு கேட்க போறேன். அவர் வந்து நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம இந்த இடம் பிடிச்சிருக்கானா உன்ட்ட கேட்கறது, லைக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, இந்த இடம் எப்படி உனக்கு பிடிச்சிருக்காங்க, என்னெல்லாம் பிடிச்சிருக்கு உனக்கு இங்க? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு ஏரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க, எக்கச்சக்கமாக இருந்தது, எல்லாமே பார்க்குற ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது இவ்வளோ லேட்னால இங்கே ரொம்ப கூட்டம் இல்லை, இல்லாட்டி இங்கேயுமே ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், இங்கே எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ஸோ இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ 100 ருபீஸ்க்கு 3 காயின்ஸ் அந்த மாதிரி இது எல்லாமே ரீசனபிளாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு ஏத்தாப்பில் வந்து நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நல்லா அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் அந்த பால்குள்ளே ஸ்லைட் ஏறி பாலில் விளையாடுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சில குழந்தைங்க வந்து விரும்புவாங்க. ஸோ இவ்வளோ டைமிங்க்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியுமே இருந்ததுங்க. மதுரை வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து நம்ம மதுரை பீப்புளுக்கு வந்து ரொம்பவே அதை வந்து வெல்கம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். பாருங்கள் இதை தான் நான் சொன்னேன். மதுரையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். சென்னையில் ஓயம்ஆர் ஃபுட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கேன், பட் மதுரையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டு அனைத்து வகையான ஃபுட்டு கிடைக்கிது. எங்களுக்கு சந்தோஷம் தான். எனக்கு தெரிஞ்சு நான் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே. என்ன ஆஃபர் போட்டது மட்டும் கொஞ்சம் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் லோவாக இருந்தால் மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் ஃபேவர் அதிகமாக இருக்கும். வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. பிரியாணியா? அப்போ வந்து ஜிகர்தண்டா கடை வழியாக உள்ளே வந்தோம். ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த சைட் சாக்கோ ஹட் இருக்குது, ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா ட்ரிங்க்ஸ் கேஃப், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுனே சொல்லலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சோடா, குலுக்கி சர்பித், அதாவது கேரளாவில் உள்ள ஃபேமஸான எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறையா சொன்னாங்க. சன்னி லியோன் ஷேக் அந்த மாதிரி புதுசு புதுசாக, ட்ரிபிள் லேயர் சாக்லேட் ஷேக் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. என்ன மாதிரியான சோடா எல்லாம் போறீங்க? அடுத்தது குட்டீஸ்க்கு எல்லாம் பிடிச்ச வேஃபல் காட், வேஃபல் காட் இருந்தது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது, நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்க அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது பார்க்குறப்போ எனக்குலாம். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்து எதுவும் சாப்பிடல, ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸில் வந்து பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் எல்லா இடத்துலையும் வந்து என்ன வந்து நாங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணோம், 2-3 பேர்ட்ட கேட்டோம், அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லியாக இருக்குது. மேபி இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி வச்சுருக்கலான்னு தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. பட் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பார்க்கிங் நல்லா இருக்குது. ஸோ இந்த டைமிங், ஷாப்போட டைமிங் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11
மார்னிங் 11:00 இருந்து நைட்டு வந்து 11:00 வரைக்கும் இருக்குது. ஸோ 11 to 11, ஸோ நீங்கள் வந்து எந்த டைமிங்னாலும் ப்ரிஃபர் பண்ணி வரலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட். தென் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்க தானே செய்யுங்க. இன்னொரு ஒன் மோர் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலை, இன்னும் அந்த அளவுக்கு பண்ணலை. எல்லாமே அது சென்டர் ஆஃப் தையும் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த இடத்துல அந்த ட்ரை பண்ணலை ஏரியா ஃபுல்லாக ரொம்ப வெட்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மைனஸ் வந்து இங்கே இருந்தது. ப்ளஸ் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது ரெண்டு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும் நம்ம மதுரையில். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஃபுட்டி அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் மறக்காமல் வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும். Thank you.